பெண்கள் முக அழகை மெருகேற்றுவதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறார்கள் செயற்கை அழகு சாதன பொருட்களின் பயன்பாட்டை குறைத்துவிட்டு வீட்டு சமையலறையில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அவற்றில் ஒரு சில பொருட்களை சருமத்திற்கு பயன்படுத்துவதை அறவே தவிர்த்து விடுவது நல்லது ஒருபொழுதும் சூடான நீரை கொண்டு சருமத்தை கழுவக்கூடாது சூடான நீரிலிருந்து வெளிப்படும் ஆவியையும் நுகரக்கூடாது அது முகத்தில் படிந்திருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் சருமம் நீர் இழப்பிற்கு உள்ளாகும் சூடான நீர் சருமத்தின் உணர்திறனையும் பாதிக்கும் சருமத்தை உலர வைப்பதோடு அதில் படர்ந்திருக்கும் இயற்கை எண்ணெய் தன்மையையும் அப்புறப்படுத்திவிடும் குளிர்ந்த நீரைக் கொண்டு முகத்தை கழுவுவதும் கூடாது அது சருமத்தை நன்றாக சுத்தம் செய்யாது குளிர்ந்த நீர் சரும துளைகளை இறுக்கமாக்கிவிடும் சருமத்தில் அழுக்குகள் மற்றும் பாக்டீரியாக்களை படர் வைத்துவிடும் வெதுவெதுப்பான நீரில் சருமத்தை கழுவுவதுதான் மிகவும் நல்லது சிலர் முகப் பருக்களை போக்குவதற்காக பல் துலக்க பயன்படுத்தும் பற்பசையை உபயோகப்படுத்துகிறார்கள் அதில் டிரைக்ளோசென் உள்ளிட்ட ரசாயனங்கள் இடம்பெற்றிருக்கும் சில பற்பசைகளில் ஆல்கஹாலும் கலந்திருக்கும் அவை சருமத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் சரும அழற்சிக்கும் வித்திடும் காயங்களுக்கும் வழிவகுக்கும் சருமத்தில் திட்டுகள் படர்ந்து கரும நிறமாக மாறும் இதற்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்று பெயர் இந்த பாதிப்பு நேர்ந்தால் சருமம் பாழாகிவிடும் எலுமிச்சை எலுமிச்சம் பழ சாற்றை தடவினால் தழும்புகள் குறையும் என்ற கருத்து நிறைய பேரிடம் இருக்கிறது இதில் இருக்கும் சிட்ரிக் அமிலம் மற்றும் ஆல்பா ஹைட்ராக்ஸ்லி அமிலம் போன்றவை சருமத்திற்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியவை குறிப்பாக வருண்ட சருமம் கொண்டவர்களுக்கு அதிக பாதிப்பை உண்டாக்கிவிடும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பாதிப்புக்கு வித்திட்டு சருமத்தை கருமையாக்கிவிடக்கூடும் ஆப்பிள் சிடர் வினிகர் இதுவும் சர்மத்திற்கு எரிச்சல் அமிலம் கொண்டது இது சர்மத்தில் காயங்கள் வடு தழும்புகள் அதிக நிறமி கருமை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும்